இதுவரைக்கும் என்னோடய சேனல் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிங்கன்னா ஆல்னு வரும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனடியாக வந்து சேரும். ஒரு பவுல் எடுத்து அதில் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட முட்டையோட மணம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ண போகிறேன். நான் ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டிங்கன்னா ஒரு 30 seconds ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா ஃப்ளஃபியாக வர மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஸ்வீட்னஸ்க்காக 1/2 cup அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடலாம். சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். அடுத்து 1/4 cup அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயில். ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். இதில் ஒரு சல்லடை வச்சுருக்கேன். இதில் 1 cup அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் மைதாக்கு பதில் கோதுமை மாவு கூட எடுத்துக்கிடலாம். இப்போ இதில் சாக்லேட் கேக்குங்கிறதுனால 1/4 cup அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். நான் டார்க் கொக்கோ பவுடருங்கிறதுனால 1/4 cup தான் எடுத்திருக்கேன். இது கூட 1 teaspoon அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா சளிச்சு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கேக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மெதுவாக கலந்திங்கன்னா தான் கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதில் 1/4 cup அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்துக்கிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேக் வந்து நான் ஒரு ஃப்ரை பேனில் தான் பண்ண போகிறேன். இதில் வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். பட்டர் ஷீட் உங்ககிட்ட இல்லைனா A4 ஷீட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அதுவும் பட்டர் பேப்பர் மாதிரி கருகிராமல் இருக்கும். கேக்கோட அடிபாகம் கருகிராமல் இருக்கிறதுக்காக தான் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பட்டர் ஷீட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். இதை போட்டு செஞ்சிங்கன்னா அடிபாகம் கருகிராமல் இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டராக மெதுவாக இதில் ஊற்றிடலாம். இந்த அளவு கேக் பேட்டர் வந்து திக்காக இருந்ததுனால தான் உங்களுக்கு சாக்லேட் கேக் வந்து நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். கேக் பேட்டர் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு மெதுவாக இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். நான் கேஸ் ஸ்டவ்வில் தான் இந்த கேக் ரெடி பண்ண போகிறேன். இந்த அளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா ஃப்ரை பண்ண இதில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு கரெக்டான அளவு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு இதில் உள்ள ஹோலை வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு அடைச்சிருக்கேன். இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 15 நிமிஷம் இது நல்லா பேக் ஆகட்டும். 15 நிமிஷம் ஆயிருக்கு. கேக்கு நல்லா பேக் ஆகி நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ அதை ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டூத் பிக்கில் எதுவுமே ஒட்டலை, கரெக்டாக குக் ஆகி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை விட்டு வெளியே எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். இப்போ மெதுவாக பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். அடிபாகம் எதுவுமே கரைஞ்சி போகாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு பிளெயின் சாக்லேட் கேக் சாப்பிட பிடிக்கும்னா இதை அப்படியே சாப்பிடலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதில் க்ரீமுக்கு பதிலாக நான் நியூட்ரெல்லா தான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். நியூட்ரெல்லா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாக்லேட். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலே நான் செர்ரிஸ் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அதுக்காக தான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சாக்லேட் கேக் நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிடலாம். ஃப்ரை பேன் மட்டும் இருந்தால் போதும், சூப்பரான சாக்லேட் கேக். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃப்ரை பேனில் தான் செஞ்சோன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த சாக்லேட் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த கேக்கை இந்த மாதிரி வச்சு கூட பேஸ்ட்ரி மாதிரி சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓவன் இல்லாமல் சூப்பரான சாக்லேட் கேக் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.